காய்கறிகளின் தன்மையை பற்றி ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இப்போ புல் செடி கொடி வகை இருக்கு, அவரைக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், இப்படி அநேக கொடி வகை இருக்கு, மரம் இருக்கு. இந்த நான்கு தான், இது மர மேலே இருப்பது, பூமிக்கு மேலே வளரக்கூடியது நான்கு வகை, புல் செடி கொடி மரம். கிழங்கு வகை கீழே இருக்கு, நான் அது பல வகையான கிழங்கு வகை இருக்கு. மனிதன் சாப்பிட்ற கிழங்குக்கெல்லாம் நம்ம இப்போ சொல்கிறோம், உருளைக்கிழங்கு சாப்பிட்றோம், கரணக்கிழங்கு சாப்பிட்றோம், குச்சொல்லி கிழங்கு சாப்பிட்றோம், சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றோம், இந்த கிழங்கு வயசு இருக்கலாம். அக்க பூமி கீழே விளையக்கூடியதும் கொடுக்குறான், பூமிக்கு மேலே இருக்கிறதும் கொடுக்குறான். கீரை வகை வகை வகையான கீரை வகைகள், முருங்கைக்கீரை, அரைக்கீரை, முளைக்கீரை என்று, தண்டுக்கீரை என்று கொடுக்குறான். அதே சமயத்தில் பருப்பு வகை, முந்திரி பருப்பு, பாதம் பருப்பு, துவரம் பருப்பு, இப்படி பருப்பு வகைகளும் கொடுப்பான். பயிர் வகை இருக்குது, தட்டைப்பயிறு, பாசிப்பயிர், இப்போட பயிர் வகையும் கொடுக்குறான். மொச்சக்கொட்டை, இது மாதிரி பெயர் நிலகலை பருப்பு பூமி கீழே இருப்போது பருப்பு வகையும் கொடுக்குறான், கீரை வகையை கொடுக்குறான். அது மட்டுமா, தானியங்களும் கம்பு, நெல்வரகு, நெல், சோளம், இப்படி பல வகையான தானியங்களும் கொடுக்குறான். அடுத்து பல வகையை கொடுப்பான், மா, பழ, வாழை, கொய்யா, சப்போட்டா, மாதுளை, இன்னும் அநேக அது ஆப்பிள், இப்படி பல வகையான கனிகளும் கொடுக்குறான். பிள்ளைகளேவே சாப்பிட்டு சாப்பிடுங்க, நிலத்தின் கீழே தருகிறேன், நிலத்துக்கு மேலே தருகிறேன், கீரை வகைகளும் காய்கறிகளும் பருப்பு வகைகளும் பழங்களும் இப்படி தானியங்களும் அள்ளி தருகிறேன். இப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் மாமிசம் சாப்பிட வேண்டும்? அது மட்டுமா, பசும்பால் சுத்தமான பசும்பால் தேவர்கள் சாப்பிடுவது, ஒரு மனிதனை கடவுளாக்கக்கூடியது பசும்பால். பால் வகையும் தருகிறேன், பால் வந்து பசும்பால் சிறந்தது, எருமை பாலும் சிறந்தது, இதை இல்லாத எருமை பால் சாப்பிடுவோம், ஆட்டுப்பாலும் சில பேர் சாப்பிடுவார்கள். பாலில் உயர் மிக 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 சுவையானது யானைப்பால் தான், தேன் மாதிரி இருக்கு, யாரும் கறக்க முடியாது, அதனால தான் அப்படி அமைஞ்சிருக்கான்னு கடவுள். ஆக இப்படி பால், தேன், இப்படி வண்டி இடங்களுக்கு கொண்டு தேனும் தரும், சுவை சுவையான உணவுப்பொருள். இது மட்டுமல்ல, கடத்திற்கு போகும்போது பிஸ்கட் வகைகள்லாம் இருக்குது, பிரெட் இருக்குது, பிஸ்கட் இருக்குது, இப்படி சாக்லேட் எது எதோ வச்சுருக்கிறான். இப்படி குளிர்பானங்கள் தரான், பல வகையாக சர்க்கரை, கரும்பு, இப்படி போன்றாலும் உணவுப் பொருளெல்லாம் கொடுக்குறான். சுவைத்து பாருங்கள், நல்லா சுவைத்து சாப்பிடுங்கள்னா, இவ்வளவும் உணவுப் பொருள் கடவுள் கொடுத்தும் நமக்கு போதாதா? பாலாகவும் சாப்பிட்லாம், இப்போ தயிராகவும் சாப்பிட்லாம், வெண்ணையாக சாப்பிட்லாம், நெய்யாக சாப்பிட்லாம், இவ்வளவும் சாப்பிட்டாலும் உடம்பெல்லாம் தான் இருக்குது. ஆக இத்தனையும் கடவுள் கொடுத்து ஏன் புலால் உண்ணுகிறீர்கள்? அது மாசு, மேலும் மாசு உண்டாக்கும். வகை வகையான உணவு கொடுத்திருக்கிறேன், வகை வகையான உணவையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் புலால் சாப்பிடுகிறீர்கள்? இப்போ இது சரி, அது மட்டும் உயிரி இல்லைன்னு கேட்பார்கள். இப்போ அரைக்கிறே கிள்ளுன்னா மறுபடியும் முளைக்கும், ஒரு கிளையை விட்டுனா மறுபடியும் அது துளிர்க்கும், துளிரும். ஆக இப்போ அது வந்து எப்படி இருக்குன்னா, கீரை வகை வந்து மறு கொழுந்து மறுவெல்லாம் கிள்ளுனா மறுபடியும் தளரும், தலைக்கும், துளிர்விடும். அதே மாதிரி இப்ப நேசம் ஒருத்தர் மொட்டை அடிச்சு விடுறோம், செத்து போக மாட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.